நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாப் 6 கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து ஃபைனல்ஸ் போறாங்கல்ல? ஆமா. இந்த 6 கண்டெஸ்டன்ட்ஸ் போறாங்க. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும்னு நம்ம பாலாஜி அண்ணன் ஃபேன் ஆசைப்படுறாரு. சோ ஃபோன் கால் வரப்போகுது. என்கிட்ட பேச மாட்டான்ல? என்ன உங்க இதுல செட்ல காது குத்து ஃபங்க்ஷன் சுத்தி கலர் லைட் எல்லாம் போட்டுக்கிறீங்க? பாக்கிறதுக்கு எல்லாம் அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கிறானுங்க இவங்கலாம். ஒரு எனக்கு என்ன ஆசைன்னா சார் நம்ம ஆர்த்தி அக்கா இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட மேடம் நீங்க இருங்க மேடம் வரல நீ இப்ப சொன்னா எப்படி ஷோ கூப்பிடும் போது நீங்க சொல்லிருக்கீங்க இப்ப வந்து சொல்றீங்க மேடம் சொல்லுங்க மேடம். நான் உண்மையா சொல்றேன் மேடம், இந்த குழந்தை நீச்சலாம் ஒரு கியூட்டான குழந்தை வரும்ல அந்த மாதிரி நீங்க குழந்தை மாதிரி இருக்கீங்க மேடம். Thank you. ஏன் மேடம்? இல்ல மேடம், நீங்க தான் கலாச்சார ஸ்போர்ட்டி எடுத்துக்கிறீங்க, அதனால தான் சொன்னேன் நான். சரி விடுங்க மேடம். தம்பி பச்சை சட்டை, டேய் தம்பி. அண்ணா சொல்லுங்கண்ணா. அதாவது நீ நாளைக்கு திருவிழால பார்த்தேன், எங்க ஊர் திருவிழாக்கு நீ வந்திருந்தீங்க. டைட்டில் வின்னர் தினேஷ் அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்பதான் நீ ஃபைனலுக்கே போறேன்னு கேள்விப்படுறேன். ஒருத்தர் பாலாஜி திமிரா பேசினாரு நான் ஜோடியில் சொல்லி அவரை ஹெல்மெட் பண்ணிட்டேன் திருச்சி மதுரை தேனி கம்பம் எல்லா ஏரியாவும் பண்ணிட்டேன் சார் தம்பி சும்மா கதை விட்டுக்காத வெளிக்கிரகத்துல எல்லாம் போயிருக்கீங்க ஏலியெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கடைசியா நிக்கிறேன் அவர் தான் நீ எப்படி ஃபைனலுக்கு வந்த செமிஃபைனல் என்ன பண்ண செமிஃபைனல் தான் அதுலயும் குறிப்பா அந்த தொடத்தட்டு வல்ல அதுக்காக நான் உன ரசிகன் தான் அதுலயும் குறிப்பா அந்த தொடத்தட்டு வல்ல அதுக்காக நான் உன ரசிகன் ஒருத்தர தட்டிக்கிட்டேன் தட்டன மாத்தல தட்டா தட்டா தட்டிரன் தல பூ தம்பி நான் உன்ன துப்புலடா தம்பி கேட்டம் பத்தியா என்னன்னே துப்பிட்டேன் நீ எதை தப்பா இருக்க நேர்ல வந்தா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன். டேய் நேர்ல வந்தானே வச்சுக்கியா, நீ தான் அடப்படுக்க வந்த கம்பு நினைச்சு ஒன்னே எடுத்து குத்திடுவானுங்க. நீ அங்கே இரு.